ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கோபிநாதன் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம பிஜி அவங்களுக்காக பேசுகிறேன். ஸோ யாரோட டைமை வேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க பேசினதுக்கு வந்து நம்ம அவங்கள திருப்பி வீடியோவில் பேசலைன்னா அது சரியாக வராது, சரிங்களா? பப்ளிக்கை பார்த்து இப்போ அவங்க ப்ரொவோக் பண்ணதில் ஒரு தமிழ்நாட்டு ஒருத்தர் வந்து வீடியோ செஞ்சிருக்காரு. ஓ, அப்ப நம்ம மலேசியாக்காரவங்க போய் சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்க, அப்ப அதுக்கு என்ன? ஏன்னா இவர் பேசுனது அப்படி இருக்கு, நம்ம பிஜி புடுங்கி இருக்காரு, அவர் அப்படி பேசியிருக்காரு. அதுக்காக நான் தமிழ்நாட்டுல பேசுறது சரின்னு சொல்ல, அவரும் என்னதான் ப்ரோ அவன் பேசுனது உங்களால ஏத்துக்க முடியலன்னா அவன் பேரை மென்ஷன் பண்ணி அவனை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு அப்ப மலேசியால இருந்து என்னத்துக்கு சிங்கப்பூர் வேலைக்கு போனாங்கன்றா உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி, சரியா? உனக்கு இந்த பிஜி இருக்கானே, டே பிஜி உனக்கு என்னடா பிரச்சனை? நீல ஐசி வச்சிருந்தா இப்ப என்னடா? உனக்கு என்ன பூமி புத்திரா கொடுத்துட்டாங்களா, இல்ல டத்தோ பாட்டை கொடுத்துட்டாங்களா, இல்ல நீ தன்சிரியா? ஐ எம் நாட் சீப், ஐ எம் வெரி எக்ஸ்பென்சிவ், லொட்டு லொசுக்குன்றே. நீ யாருடா? நீ மலேசியாவோட மில்லியனரோட லிஸ்ட்ல நீ இருக்கியா? இல்ல உலகத்திலேயே நீ மட்டும்தான் ஐபோன் பாய்க்கிறியா? நீ நானும் ஐபோன் 11 ப்ரோ பாய்க்கிறதா? நான் ஒண்ணு வந்தவனு புதுசு புதுசா, அது எனக்கு தேவையில்லை. அந்த காசை வச்சு என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருவேன். போன் பாய்க்கிறதுக்கு தான், சரியா? ஆண்ட்ராய்டு பாய்க்கிறேன், இதுதான் எனக்கு பொழப்பு பொழப்பு, இதுதான் எனக்கு காசு கொடுக்குது, கிராப் ஓட்டுறேன். இப்ப அதனால ஏன் காடி நான் வாங்கி நான் கிராப் ஓட்டுறேன்டா? ஆனா உனக்கு என்ன புல் ஓட்டு போச்சு? 1000 சம்பளம். டேய், நீ இன்னைக்கு ஒரு இடத்துல நின்று நீ சொல்றியா யூ ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ்னு, அந்த இடத்த கொடுத்ததே மக்கள்டா. டேய் பிச்சைக்காரன், நீ பிச்சைக்காரன் தான் தெரியுமா? முந்தியெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, நான் படம் வழியாக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தான்டா நீ. இல்ல மலேசியா ஆர்டிஸ்டோட அசோசியேஷன் இல்ல, ஏன் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? இல்லையா மலேசியா ஆர்டிஸ்டோட அசோசியேஷன் இல்லையா? இவன் பண்ண ப்ரோவோக் பண்ணி இப்ப தேவையில்லாத பிரச்சனை உருவாகுது தானே? இவனை வந்து லைஃப் பேன் பண்ணுங்க எல்லாம். இதுக்கப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பேன் பண்ணி ஒரு ஆபீஷியல் ஸ்டேட்மென்ட் விளக்குங்க. ஏன் விளக்குங்க? நான் எதுவுமே பார்க்கலையே. தயவு செஞ்சு விளக்குங்க. அப்படி வெளியாக்கி இருந்தா எனக்கு மறக்காம டேக் பண்ணி விட்டுறங்க, ஏன்னா நான் எதுவுமே பார்க்கல. படம் ஏதாச்சும் விளையாக்குறீங்கன்னா மக்களுக்கிட்ட ஆதரவு கேட்கறீங்க, படம் விளையாக்கிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்க, லோக்கல் சப்போர்ட் பண்ணுங்க, லோக்கல் சப்போர்ட் பண்றீங்க. இங்க அதோ சப்போர்ட் பண்ணி தான் ஒரு உதாரணம் பாத்தீங்களா, மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஏறி உட்காரல இவ்வளவு, இது அவ்வளவு பெரிய புடிங்கலாம் ஒன்னும் இல்ல. சாரி, நான் இந்த மாதிரி பேசுறது வெரி சாரி, ஏன்னா ஏத்துக்க முடியல அவன் பேசுற பேச்சு. எவ்வளவு பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிங்க தெரியுமா? 1000 சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளவு நாளைக்கு அப்படியே இந்த மாதிரி பொழப்ப பொழைக்க போற? டேய், அவங்க அவங்க பிரச்சனை அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அவங்க பிரச்சனை அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஐபோன் கோல்டு வாங்கி பாய்ச்சா? டேய், எல்லாமே ஒரே வேலை தான்டா. ஏன்டா பொறிச்சு விடுற நீ? என்ன ஒரு 300-400 விலை கூட இருக்குமா? டேய், அப்படி என்னடா பிராண்டட்? நீ செத்து போனதுக்கு அப்புறம் குழிக்குள்ள தானே போக போற, இல்லாட்டி எரிச்சு சாம்பலாக்க போறீங்க, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை இருக்கிற அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில? ஏன்டா உனக்கு இவ்வளவு ஒரு அதுப்பு? டேய், உன்னை விட யார் யாரோ எவ்வளவு சீன் கட்டி எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கடா தெரியுமா? ஆனா ஓ மாதிரி எல்லாம் பண்ணலடா. ஊர்ல ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, மீரா மித்தோன்னு பிக் பாஸ்ல உள்ளது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இங்க மலேசியால நீ ஏன் அடுத்த வருஷம் பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? அதை கேட்டுதான் தோல மக்கள்கிட்ட நான் இந்த மாதிரி பிக் பாஸ் போனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன ஏ, நீ உனக்கு மரியாதையே கொடுக்கறதா இல்ல. உன்னை வந்து மக்கள் தான் தூக்கி போனமே மேல வச்சாங்க, ஆனா இன்னைக்கு நீ அந்த மக்களை பார்த்து காரி துப்புற. நீ பேசுறதா இருந்தா உன் கமெண்ட், டேய் கமெண்ட் பாக்ஸ்ல நான் நல்ல விஷயம் செய்யும் போது கூட எவனாச்சும் வந்து ஏழரை எழுப்பான்டா. அதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, பிளாக் பண்ணிட்டு போடா, அவ்வளவுதான்டா. யோ வெரி எக்ஸ்பென்சிவ், என்ன எக்ஸ்பென்சிவ்? நீ என்ன, நீ யார்? நீ என்ன ப்ரோடாக்கா? எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ஏன்டா மலேசியா மல்டி மில்லியனர் லிஸ்ட்ல உன் பேர் இல்ல? நீ தான் பெரிய புடுங்கின்ற, ஏன் இல்ல? இல்ல உன் பேர் மணிக்கு ஒரு டத்தோ இருக்கா, இல்ல ஒரு தன்சிரி இருக்கா? நீ யாரு? நீ ஒரு ஆர்டிஸ்ட். நான் வெறும் ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உழைப்ப போட்டுதான் மேல ஏறி போக முடியும், மக்கள் ஆதரவோட தெரியுமா? இங்க எதுவுமே சாதாரண, ஒருத்த குப்ப அல்றவன கூட அவன் சாதாரணம் இல்ல. அவன் குப்ப அல்லன்னு வைய அவன் வீடு நாரிரும் தெருமா. சாக்கடை அல்றானுங்களே அவன் இல்லன்னு வைய உன் டாய்லெட் அங்க அடைச்சுக்கிட்டா நீ தான் போய் நோண்டணும்.
தெரியுமா யாருமே தரம் குறவானவங்கன்னு இல்ல அவங்க அவங்க சூழ்நிலை அவங்க சந்தர்ப்பம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ கேட்டலடா உனக்கு வந்து சைக்காட்டிஸ போய் பார்க்கணும்னா போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடு உமேல எப்படி ஆக்சன் எடுக்கிறதுன்னு தெரியல ஆனா கண்டிப்பா உங்க அசோசியேஷன் உமேல ஆக்சன் எடுத்தே ஆகணும் உன்னை வந்து இதுக்கு அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீ இருக்க கூடாது சில பேர் சொல்றீங்க அவன் ஒரு தமிழன் தானே ஏன் அவனை வந்து தமிழனா இருந்தாலும் தப்பு பண்ண தட்டி கேளுங்க நானே தப்பு பண்ணாலும் தட்டி கேளுங்க என்ன அப்புறம் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கேளுங்க நான் தப்பா பேசுனா யோசிச்சு செய்யுங்க எதுவா இருந்தாலும் அப்படி இவன் மேல ஏதாச்சும் கேஸ் போட முடியும் ஏதாச்சும் பண்ண முடியும் தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணுங்க இல்ல எனக்கு பிரைவேட்ல மெசேஜ் அனுப்பி சொல்லுங்க என்ன கேஸ் போட நான் போய் போடுறேன் ஏன்னா லாயர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி அவ்வளவு காசு இல்ல ஆனா இன்னொரு ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன் அவன் பேரை மென்ஷன் பண்ணி அவன் வீடியோ போட்டு நீங்க சேர விஷயம் அவன் லா சூ பண்ணானா உங்க மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்ணானா உங்க மேல ஆக்சன் எடுக்க வாய்ப்பு இருக்கு அவன் அதுக்கு தான் முயற்சி பண்றானான்னு எனக்கு தெரியல இமெயில் அனுப்ப சொல்றானே இமெயில் வந்து ஒரு வேலிடான ப்ரூஃப் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஒண்ணு செல்லாது கோர்ட் கேஸ்ல ஆனா இமெயில் செல்லும் சரிங்களா எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க இவனை இவ்வளவு அசிங்கப்படுத்துறதுனால அவன் லெட்ஸ் சே சூசைட் பண்ணிட்டானு வைங்களேன் லெட்ஸ் சே அவன் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானு வைங்களேன் மக்கள் அப்படியே திரும்பிடுவாங்க ஏன் இப்ப நான் கூட வீடியோ சேரல அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனா எனக்கு என்ன எகென்ஸ்ட் பண்ணுவாங்க ஓ நீங்க தான் உங்களாலதான் ப்ரோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல அவனால எனக்கு ஒரு பிள்ளை மெசேஜ் பண்ணிச்சு சொல்லுது அவன் வீடியோ வந்து நான் போய் பார்க்கணும்னு இல்ல ஆனா அந்த சோசியல் மீடியால வரும்போது ஆச்சு என்னதான் பேசான் தட்டும் போது அவன் அந்த மாதிரி பேசுனது என்னால ஏத்துக்க முடியல யூ ஆர் ஃபெயிலியர் உனால வாழ முடியும் நீ ஃபெயிலியர்னு சொல்லி அவ்வளவு மட்டமா பேசுறது எனக்கு அது ஒரு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அவன் சொல்றான் பத்துக்கு எல்லாம் பொறுக்க வராங்க சில பேர் சொல்லு சில பயணங்க வந்து சேட்டை பண்றானுங்க உண்மைதான் நான் இல்லன்னு சொல்ல சில பயணங்க பத்திரிகைல வந்து சேட்டை பண்றானுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நல்ல முறையில சொல்லு இல்ல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா போய் நில்லு பத்திரிகைல போய் அங்க போய் நில்லு போய் நின்று ஒரு ஒருத்தன் ஏதாவது பிரச்சனை போய் நில்லு சிவில் டெம்பிள் பிரச்சனை போய் நின்றிய விடிய காலையில ஏன்னா அங்க நிறைய பேர் உன் வீடியோ பாப்பாங்கன்றதுக்காக தானே நீ அந்த பிரச்சனையில இன்வால்வ் பண்ணி நின்று வெக்கம் கட்டவன நேர்ல வாடா பத்திரிக்கை நடந்து போக கூடாது இறங்குடா ஓடுற ஓடி புட்டு இல்லன்ற ஐயோ தெரியல மக்கள் தயவு செஞ்சு பார்த்து யோசிச்சு ஏதாச்சும் முடிவெடுங்க இந்த ஆர்டிஸ்டோட அசோசியேஷன் யாராச்சும் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஆக்சன் எடுங்க மக்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் உங்களோட படம் விளையாடுறது இதுக்கெல்லாம் ஆதரவு கேக்குறீங்க இப்ப இவ்வளவு இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் உலகத்திலே இவன் தான் ஐபோன் பாய்க்கிறான் உலகத்திலே இவன் தான் பெரிய படம் இவன் பேர்லாம் லிஸ்ட்லயே இல்ல இவன் ஒரு 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 ஆளா மட்டும் தான் தெரியும் இந்த மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல பிஜி ஆனா உன்னை நான் மொத மொத ஒரு வாட்டி ஹோட்டல்ல பார்க்கும் போதே எங்க அக்கா கூட நீ இருந்த அன்னைக்கு கை கொடுக்கும் போது நீ பண்ண ஒரு பிஹேவியர் உன்னோட ஆட்டிடியூட் தெரியுமா அன்னைக்கு வச்சண்டா உன் மேல புள்ளி இவன் வந்து ஒரு பைக்க முடியாதவன் அப்படின்னு அது உண்மைன்றது இன்னைக்கு உறுதிப்படுத்துற உனக்கு வந்து உனக்கு கொஞ்சம் பேர் டேய் எனக்கு வந்தாண்டா கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனா இது என் பொழப்பு இல்ல தெரியுமா என் பொழப்பு வந்து நல்ல கிராப் ஓட்டுற ஸ்காஃபோல்டிங் இன்ஸ்பெக்டரா இருக்க என் பொழப்பு வேற ஆனா உன் பொழப்பே இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி தான் ஆனா உனக்கு என்ன ஒரு அதுப்பு உனக்கு இருடா நீ பண்ணு பண்ணு கேட்டா கடைசி என்ன சொல்ல போற லூசுன்னு சொல்ல போற இல்ல டிப்ரெஷனு மன கஷ்டம் அதனால ஏதோ ஒண்ணு காரணம் சொல்ல போற உடனே மக்கள்லாம் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க அப்ப அந்த டைம்ல வந்து என்ன மாதிரி ஆளை வந்து ஓ நீங்க பாருங்க ப்ரோ என்ன கதைன்னு தெரியாமே பேசிட்டீங்க அப்ப இவன் என்ன வேணாலும் பேசலாம் காரி காரி துப்பலாம் என்னைய பார்த்து துப்புறான்றது இல்ல மக்களை பார்த்து துப்புறான் சரியா நான் ஒண்ணு 1000 1000 சம்பளத்துல வேலை செய்யல என் சம்பளம் 4000 4000 சம்பளத்துல நான் வேலை செஞ்சவன் சரியா அதனால இங்க 1000 சம்பளம் வந்து அவங்க ஒண்ணும் சீப்பானவங்க இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அவங்க போட்டு மல்லு கட்டுது அவங்களோட வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்க நீதான் உங்க அப்பா லோரி டிரைவர்ன்றது சீப்பா பேசுறியே உங்க அப்பா அன்னைக்கு லோரி ஓட்டு சம்பாரிச்சு உனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கலன்னா நீ இன்னைக்கு இருந்திருக்க மாட்டடா
எங்க அப்பா ஒரு லோரி டிரைவர் நான் ஒரு லோரி டிரைவர் தான் இருந்தவன் டோல் லேஸ் வச்சிருக்கேன் வந்து செஞ்சு பாருடா டேய் நீ வந்து செஞ்சு பாரு வெளியே இருந்து பார்த்து சொல்றதுக்கு உனக்கே தான் இருக்கும் ஓ ஐ அம் நாட் சீப் அப்படின்றியா காசுக்கு வேலை போறவன் தானே நீ டேய் நீ காசுக்கு வேலை போறவன்டா தெருமா நீ ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன் நீ வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வே இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு உன்கிட்ட காசு கொடுத்து செய்ய சொல்றாங்களான்னு தெரியல நீ வந்து மக்களை வந்து குழப்பத்துல வச்சிருக்க ப்ரொவோக் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பேர் உன் மேல பரிதாபப்படுறாங்க ஐயோ ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு எனக்கு கூட அந்த பரிதாபம் இருந்துச்சு உன் மேல இவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு ஆனா நீ பேசுற பேச்சு ஏத்துக்கவே முடியல கொஞ்சமாச்சும் யோசி யோசிங்க யோசிங்க ப்ரோ கொஞ்சமாச்சும் யோசிங்க பிஜி கொஞ்சம் யோசிச்சு மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு வந்து நீங்க லைவ் வீடியோ செய்யுங்க என்ன வேணாலும் பேசுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல யார் என்ன வேணாலும் கேட்பா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்லை சக்சஸ்ஃபுல்லான எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க மில்லியன்ஸ்ல சம்பாதிக்கிற ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கூட எவனாச்சும் கெட்ட வார்த்தை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான் ஏன்னா அவன அவனுக்கு வைத்தறிச்சல் அது அவனுங்க பிரச்சனை பிளாக் பண்ணிட்டு போவியா அதை விட்டு போட்டு பப்ளிக்ல நீ பேசுற பேச்சு என்னோட புடுங்க முடியாதுன்றிய நேர்ல வா நீ நேர்ல வா நேர்ல பப்ளிக்ல வந்து நின்று நீ அந்த விஷயத்த சொல்லு ஒரு கிரௌடான இடத்துல போய் நின்று நீ இந்த விஷயத்த சொல்ற நீ அப்பா டக்கரு சரியா ஒரு பப்ளிக்கா கிரௌடா இருக்கிற இடத்துல போய் நின்று இங்க இருக்கிற எவனும் என்ன புடுங்க முடியாது நீ சொல்லு நான் பாக்குறேன் யோசிச்சு செய்யுங்க இவனுக்கு வீடியோ செஞ்சு நான் அவனை பப்ளிசிட்டி ஆகணும்னு எனக்கு அவசியம் நான் எவ்வளோ விஷயம் செய்யறேன் ஆனா இவன் பேசின விஷயம் நிறைய பேருக்கு ஹர்ட்டிங்கா இருக்குன்னு எனக்கு டேக் பண்ணி விட்டுருக்காங்க சரியா அதனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் அந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்கேன் வேலை வெட்டி இல்லையா எனக்கு ஆமா இப்போதைக்கு வேலை இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் கிராப் ஓடிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஆர்டர் ஆர்டர் போடுற வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு போய் வீடியோ செய்வேன் அவன் அந்த மாதிரி அவ்வளவு அசிங்கப்படுத்தனா அதை கேட்க மாட்டீங்க ஆனா என்னோட கமெண்ட்ல ஒரு ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க எனக்கு வேலை வெட்டில ஆமா ப்ரோ ஏன்னா மக்கள் மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு சரியா சமுதாயத்து மேல எனக்கு அக்கறை இருக்கு அவனை திருத்துறதுக்கு வழி பண்ணுங்க